ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். அதுவும் நார்மல் ரைஸில் குக்கரில் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 100 ml ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 6 துண்டு பட்டை, 6 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து அதை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 200 கிராம் ஆனியனை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து சேர்த்துக்கணும். 200 கிராம் ஆனியன், 1/2 கிலோ அரிசியில் நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் 200 கிராம் ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்தாச்சு. சேர்த்து ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் அதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் வந்து இந்த பக்கோடா மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அப்போ தான் பிரியாணியில் வந்து டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். பாருங்கள், ஆனியன் வந்து இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கணும். ஸோ இப்போது ஆனியனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்க்கணும். இஞ்சி வந்து 50 கிராமும் பூண்டு 25 கிராமும் எடுத்து பேஸ்ட்டாக செஞ்சு வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ அதை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இஞ்சி 50 கிராம், பூண்டு 25 கிராம், இது ரெண்டையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்கோம். சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி அதில் உள்ள பச்சை வடை போகணும். பச்சை வடை போனதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காரம் இன்றைக்கி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வந்து காரம் நிறையா சேர்த்துக்குவீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 1/2 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மிளகாய் அப்படி சேர்த்தோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் புதினா அதுக்கப்புறம் கொத்தமல்லி இந்த ரெண்டையும் போட்டு ஃப்ரை பண்ணாதான் அந்த ஸ்மெல் வந்து பிரியாணியில் வந்து நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போது இந்த கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா வதக்கியாச்சு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 200 கிராம் தக்காளியை வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. 200 கிராம் வெங்காயத்துக்கு 200 கிராம் தக்காளி சேர்த்துருக்குறேன். அது கூட 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது 100 கிராம் தயிர் வந்து இது கூட ஆட் பண்ணணும். தக்காளி, மிளகாய், தயிர் மூணையும் நீங்கள் ஒரே நேரத்தில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை மூணையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை வதக்கி விடுங்க. இதை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மட்டும் உப்பு நான் இப்போ சேர்க்குறேன். இந்த மசாலா எல்லாம் வதங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்து இதை நல்லா வதக்கி அது எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் விடுங்க. தக்காளி நல்லா வெந்து அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா. ஸோ இன்றைக்கி வந்து நான் 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்குறேன். 1/2 கிலோ அரிசி வந்து எனக்கு 2.5 கிளாஸ் இருந்துச்சு. ஸோ 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸுன்ற விதத்தில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் 2 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து சிக்கன் போட்டுக்கலாம். நீங்கள் மசாலா கூடயே சிக்கனை போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிக்கினாலும் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஆட் பண்ணி இந்த சிக்கன் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த இதுவும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சு சிக்கன் வந்து 50% வந்து நல்லா வேகணும். ஸோ இப்போ 1 குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள். ஸோ நல்லா கொதிச்சிருச்சா பாருங்கள். சிக்கன் வந்து 40-45% வந்து குக் ஆகிருக்கு. ஸோ அதை நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு
கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், ஒரு 2 to 3 minutes. அது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அரிசி ஆட் பண்ணியாச்சு. அரிசி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வீதம் நான் சேர்த்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி 2 கிளாஸ் தண்ணி சேர்த்தலையா, ஸோ இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 2 கிளாஸ் வந்து தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சிக்கனில் வந்து ஆல்ரெடி தண்ணி வந்து இருக்கும், அதனால் தண்ணி நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசி வந்து எப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக நான் வந்து ஒரு 4 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இந்த தண்ணி எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ உப்பு கொஞ்சம், உப்பு உரப்பு புளிப்பு மூணுமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் அது நல்லா வெந்து வரப்போ கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுருங்க. மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மட்டும் விட்டுடுங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விசில் வந்து நல்லா தம் போகட்டும், அது வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. ஸோ விசில்லேருந்து நல்லா அந்த தம்லாம் போனதுக்கப்புறமா குக்கரை இப்போ திறந்து பார்க்கலாம். டடா, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பிரியாணி வந்து கொலையலை, கரெக்டாக வெந்துருச்சு. கறி வெந்திருக்காது அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை, கறி வந்து நல்லா வெந்திருக்கும். இது வந்து நம்ம குக்கரில் பண்ணியிருக்கிறோம், கறி வந்து நல்லாவே வெந்திருக்கும். சாப்பாடும் கொலையலை, கரெக்டாக இருக்குது. 4 கிளாஸ் தண்ணி வந்து 2.5 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருந்தது. சாப்பாடு கொலையாமல் சிக்கனும் நல்லா வெந்துருச்சு, சாப்பாடும் நல்லா வெந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் அடிஷ்னலாக எந்த கலர் பொடியும் சேர்க்கலை, சிக்கன் பொடி எதுவுமே சேர்க்கலை. இதில் பிரியாணி மசாலா சேர்ப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் சேர்க்காம தான் செஞ்சுருக்கிறேன். டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். நீங்கள் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற பிரியாணி மாதிரியே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 kg செய்கிறதா இருந்தால் எல்லா பொருளையுமே டபுளாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.